வீரர்கள் நாற்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அவர்கள் வீர மரணம் அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை தமிழ் நாளேடுகளில் இல்லாட்டி தமிழ் செய்தித்தாள்களில் தமிழ் செய்தி ஊடகங்களில் எவ்வளவு நேரம் பார்க்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும் இருபது செகண்ட் மட்டும்தான் பார்க்க முடியுது இருபது செகண்ட் நியூஸ் அந்த அவங்களுக்கு நியூஸ் கண்டிப்பா கிடையாது நாற்பத்தி நாலு உயிர் போயிருக்கு நாற்பத்தி நாலு வீரர்களுக்கு மேற்பட்ட வீரர்கள் மரணம் அடைந்திருக்கலாம் அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்துல தமிழ் ஊடகங்கள் இங்கிலீஷ் ஊடகங்கள்ல லைவா ரொம்ப நேரமா காணிச்சுட்டு இருக்கிற ஊடகங்கள் இருக்கு ஆனா தமிழ் ஊடகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு இப்பவும் அரசியல் தான் தேவைப்படுது நேத்து இறங்குன படத்துக்கு விமர்சனம் தான் தேவைப்படுது இப்ப இருக்கிற இந்த ஒரு சொசைட்டி இல்லாட்டி இப்ப இருக்கிற இந்த எங்கர் ஜெனரேஷனுக்கு ராணுவம்னா என்ன அவங்க ஏன் உயிரிழந்தார்கள் எப்படி உயிரிழந்தார்கள் இந்த உயிரிழந்த

இந்திய அரசியல்வாதிகள் ஏன் இந்த ராணுவத்திற்கு இவ்வளவுதான் அமௌண்ட் ஒதுக்குறாங்க இப்படின்னு பல்வேறு அறிவுகள் அந்த குழந்தைகளுக்கு அந்த மாணவர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு வரும் அப்படி ஒரு அறிவு வரவிடாமல் தடுப்பதும் இந்த மாதிரி ராணுவ வீரர்களை கொள்வதும் இரண்டும் ஒன்றுதான் சோ மீடியா இல்லாட்டி இந்த மாதிரியான செய்தி ஊடகங்கள் செய்வதும் ஒரு கொலைதான் ராணுவ வீரர்களை உயிரோடு அவர்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்னு ரெண்டு ஊடகங்கள் செய்யற தவிர நீ இவ்வளவு பெருசா சொல்ற நிறைய ஊடகங்கள் இல்லாட்டி நிறைய செய்தித்தாளில் நான் இதை சொன்னா இது ஒரு நிமிஷம் இல்லாட்டி ரெண்டு நிமிஷம் படிக்க வேண்டிய செய்தியே கிடையாது ரொம்ப நேரமா பார்க்க வேண்டிய ஒரு மனசுல ஊற வேண்டிய ஒரு செய்தி இந்த தீவிரவாதிகளை எப்படி தெரியுமா அவங்க வளர்க்கறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா புல்வாமா அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இந்த தீவிரவாத அட்டாக் நடந்திருக்கு அவாந்தி போரோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்டதான் இந்த ஒரு அட்டாக் நடந்திருக்கும் போது

சொல்லியிருக்கவே மாட்டார் ஆனா மனிதர்கள் அவர்களுடைய லாபத்திற்காகவும் அவர்களுடைய சுய சிந்தனைக்காகவும் தெய்வம் இப்படிதான் சொல்லிச்சு இப்படி செய்யலனா தெய்வ குத்தம் ஆயிரும் சொல்லி ஒவ்வொரு மதத்துக்கு பின்னாடி நிறைய விதமான குழுக்களை சேர்த்து அந்த குழுக்களை தீவிரவாதிகளாக மாற்றி வேறு மனிதர்களை கொல்வது எந்த தெய்வமும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய ஒரு பாவ செயல் என்பதை எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் நாற்பதற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வெறும் நாற்பது மனிதர்களை மட்டும்தான் குறிக்கிறது அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாதுங்க கிட்டத்தட்ட நானூறுல தொடர்ந்து இந்திய மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம மனசுல பதிய வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராணுவ வீரன் சாதாரணமா இந்திய குடிமகன் கூட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது பத்து முதல் பதினைந்து இந்திய குடிமகனுக்கு ஈடாக நிற்பான் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ராணுவ வீரன் கொல்லப்படும் போது பத்து முதல் இருபது இந்திய பிரஜைகள் கொல்லப்படுகிறார்கள் என்பது நம்முடைய மனதில் வர வேண்டும் இந்த ராணுவ வீரர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் ஏன் நாற்பது பேர் ஒரேடி அவங்களால கொல்ல முடிஞ்சது இதுதான் எல்லாரும் முன்னாடி இருக்கிற கேள்வி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் இந்த ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய விடுமுறையை கழித்த பின்னர் திரும்புவதற்காகத்தான் ஜம்முல இருந்து ஸ்ரீநகர் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவங்களுடைய பயணம் தொடங்கியுள்ளது இந்த பயணம் இரண்டு நாட்களுக்கு முன்பே தொடங்கப்பட வேண்டிய ஒரு பயணமாக இருந்தது ஆனால் ஜம்மு ஸ்ரீநகர் இந்த இடைப்பட்ட நெடுஞ்சாலைகளில் மிகப்பெரிய பனிப்பொழிவு ஏற்பட்டதால் கொஞ்ச காலதாமதம் ஆகி இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த பயணம் தொடங்குகிறது பயணம் அப்படிங்கிறது மூன்று முப்பது அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது இப்படி தொடங்கி போயிட்டே இருக்கிற நேரத்தில் தான் எதிர்ப்பு

இந்த மசூத் ஆசார் அப்படிங்கிறவன எல்லாருமே தடை செய்யப்பட்ட தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆனாலும் இந்திய ராணுவம் சொல்லுது பாகிஸ்தான்ல அவன் இப்போதும் நடமாடி கொண்டுதான் இருக்கிறான் அதுவும் எந்தவித தடையும் இன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குதோ இல்லையோ அப்படிங்கிறது தெரியாது அப்படி இந்த மாதிரி தீவிரவாத அமைப்பை சேர்ந்த யாராவது ஒரு நபர் பாகிஸ்தான்ல இருந்தாங்கன்னா மறுபடியும் நமக்கு தேவை ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது ஒரு அரசியல் புரிந்துணர்வு கிடையாது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கறதுதான் பழிக்கு பழி அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நாள் பொறுத்துட்டோங்க இது நீங்க நினைக்கிற மாதிரி நாற்பத்தி நாலு வீரர்களுக்காகத்தான் நான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கேட்கிறேன்னு நினைச்சீங்கன்னா தப்பு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வரலாறு எடுத்து பாருங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் முப்பத்தி எட்டு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒன்பது வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் ஏழு வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் இப்படி எத்தனை வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் தினம் தினம் அவர்கள் அடையும் சித்திரவதை என்ன நம்மளால சாதாரணமா ஒரு குளிர் தண்ணீர்ல குளிக்க முடியல ஆனால் நம்ம ராணுவ வீரர்கள் அங்க நிற்பது இருபது மைனஸ் முப்பது இப்படிங்கிற ஒரு குளிர் நிலையில் அப்படி போய் நின்னாங்கன்னா உரைஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி கோழைத்தனமான சில தாக்குதல்களை சில தீவிரவாத அமைப்புகள் ஏற்படுத்தும் போது அதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறது

கொஞ்சமா விழிப்புணர்வு வந்துருச்சு கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கும் புரிய வரும் இதை செய்ய வேண்டியது நாம தான் மீடியாவெல்லாம் குறை சொல்லிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு செய்தி ராணுவ வீரர்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு செய்தி வரும்போது அதை பகிர்ந்து இல்லாட்டி அதை பத்தி பேசி அதை ட்ரெண்ட் ஆக்கும் போதுதான் உண்மையான மாற்றம் என்பது வரும் நேத்து இறங்கின சினிமாக்கு விமர்சனத்தை போட்டா இன்னைக்கு நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்கும் நேத்து நாற்பத்தி நாலு பேர் வீரர்கள் மரணம் மறைந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி இன்னும் ட்ரெண்டிங்ல ஏறாமல் இருப்பது எந்த ஒரு பரிதாப நிலை அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யார் இத பத்தி பேசினாலும் எப்ப பேசினாலும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க அவங்களுக்கு கீழ கொஞ்சம் கருத்துக்களை தெரிவிங்க நான் இந்தியன் ஆர்மிக்காக சப்போர்ட் பண்றேன் இந்தியன் ஆர்மி மட்டும் கிடையாது தீவிரவாத அமைப்பை யாரெல்லாம் எதிர்த்து போராடுகிறார்களோ அவங்களுக்கு எல்லாமே நம்மளுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் பல நாடுகள் அவர்களுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றன அமெரிக்கா தெரிவிச்சிருச்சு ரஷ்யா தெரிவிச்சிருச்சு அதே மாதிரி இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு தெரிவிச்சிருச்சு ஒட்டுமொத்தமா உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவின் நிலைமை ஐயோ இந்தியாவில் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறது மட்டும் தாங்க இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு நிலைமை மாற வேண்டும் இந்தியால இருக்கிற ஒரு வீரனை தொட்டால் பத்து தீவிரவாதிகள் கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு காண்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு இந்த ஜெய்ஸ் இ முகமது அப்படிங்கிற அந்த தீவிரவாத அமைப்பு அவங்களுடைய பதிவு பண்ணியிருக்காங்க என்ன வீடியோ தெரியுமா நான் தான் அடில் அகமது நான் ஒரு வருடத்திற்கு முன்பு தான் இந்த மாதிரி தீவிரவாத இயக்கத்துல சேர்ந்தேன் நான் ஒரு வருடமாக இந்த ஒரு தருணத்திற்காக கொண்டிருந்தேன் இப்போதுதான் அது நிறைவேறப் போகிறது இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும் நான் சொர்க்கத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் தீவிரவாதி நேரடியா வந்து பேஸ்புக்ல ஒரு வீடியோ போடுறான் அதை பார்த்துட்டு நாமளும் அப்படியே நீங்க